ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஏர்லைன்ஸ் இருக்குல்ல வேர்ல்டில். ஸோ காரில் எப்படி ஒரு ஒரு கம்பெனி இருக்கோ, ஹோண்டா அந்த மாதிரி, ஸ்கோடா இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. அந்த மாதிரி வந்து ஃப்ளைட்லேயும் நிறைய ஏர்லைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து டாப் 10 ஏர்லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு எம்ரித் சொல்லுவாங்க, ஓகேவா? நீங்கள் யார் கேட்டாலும் வந்து என்ன ஏர்லைன்ஸு நல்லாயிருக்கும் அப்படின்னா, என்ன ஃப்ளைட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னா, எம்ரிட்ஸு இல்லை பிரிட்டிஷ் ஏர்வேஸு இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து உண்மை கிடையாது. இதை விட இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. இது ரெண்டும் பெஸ்ட்டு தான், பட் இதை விட இன்னும் பெஸ்ட்டாக டாப் லெவலில் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ நம்ம ரிவர்ஸ்லேருந்து போவோம். நம்பர் 10 இருக்க ஏர்வேஸ் வந்து தாய் ஏர்வேஸ். இந்த தாய் ஏர்வேஸ் வந்து எந்த நாட்டோட ஃப்ளைட்டு அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஃப்ளைட்டு இருக்குது. இப்போது இந்தியா அப்படின்னா ஏர் இண்டியா, இண்டிகோ இதெல்லாம் வந்து இந்தியன் ஃப்ளைட்டு. ஸோ இந்த தாய் ஏர்வேஸ் இது இந்த நாட்டோட ஃப்ளைட் அப்படின்னா, இதில் பேர்லேயே இருக்குது தாய்லாண்டு. ஸோ தாய்லாண்டோட ஃப்ளைட் இது. 1988 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏர்வேஸை. ஸோ இந்த ஏர்லைன்ஸ் வந்து வேர்ல்டில் 84 டெஸ்டினேஷனுக்கு ட்ராவல் ஆகுது. இன் 37 கண்ட்ரீஸ், 37 கண்ட்ரீஸுக்கு ட்ராவல் ஆகுது இந்த ஃப்ளைட்டு. மொத்தமாக இந்த தாய் ஏர்வேஸில் வந்து 90 ஏர்கிராஃப்ட் வச்சுருக்காங்க, ஓகேவா? 90 அண்ட் அபோவ் ஏர்கிராஃப்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் தாய் ஏர்வேஸ். இது வந்து நம்பர் 10 இருக்குது, ஓகேவா? இது வந்து ஜஸ்ட்டு நான் சும்மா பேசிக் தான் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நம்பர் 9 இருக்குது எத்திஹட் ஏர்வேஸ். எத்திஹட் ஏர்வேஸ் வந்து அபுதாபியை சேர்ந்தது, ஓகேவா? எத்திஹட் ஏர்வேஸு ஜஸ்ட் 17 இயர்ஸ் முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் 2003 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோடய எத்திஹட் ஏர்வேஸோட ஃப்ளைட் அளவு வந்து 104 அபவ் ஃப்ளைட்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் டெஸ்டினேஷன் வந்து 81 டெஸ்டினேஷனுக்கு இந்த ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 1000 ஃப்ளைட்ஸ் வந்து ட்ராவல் ஆகுதான். ரொம்ப கம்மியான வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய க்ரோத்தை வந்து இந்த கம்பெனி ஏர்ன் பண்ணியிருக்கு, எத்திஹட் ஏர்வேஸ். நெக்ஸ்ட்டு நம்பர் 8 இருக்குது பிரிட்டிஷ் ஏர்வேஸ். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், லண்டன், ஓகேவா? இங்கிலாண்டோட ஃப்ளைட் அது. இந்த ஃப்ளைட் இந்த ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் 1974. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏர்லைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்லைன்ஸில் 249 மேலே ஃப்ளைட் இருக்குது. அண்ட் 183 டெஸ்டினேஷனுக்கு இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப பெரிய ஏர்லைன்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம 7 இருக்கிறது லுஃப்தான்சா. ஸோ இந்த லுஃப்தான்சா வந்து ஜெர்மனியோட ஃப்ளைட்டு. இது வந்து 1955 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்லைன்ஸோட ஏர்க்ராஃப்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 270 அபோவ் இருக்குது. அண்ட் வேர்ல்டு வைடு 220 டெஸ்டினேஷனுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து குவான்டஸ் ஏர்வேஸ், ஓகேவா? குவான்டஸ் ஏர்வேஸ் வந்து ஆஸ்திரேலியாவோட ஏர்லைன்ஸு. இது வந்து 1920 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1921 ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அதை விட பழசாக இருக்குது. பாருங்கள் அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்ஸ்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஏர்க்ராஃப்டோட ஃப்ளீட் சைஸ் வந்து 126 தான், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் டெஸ்டினேஷனும் கம்மி தான், 85 டெஸ்டினேஷன் தான் ட்ராவல் பண்ணுது. ஆனால் குவான்டஸ் ஏர்வேஸ் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா, வேர்ல்டுலேயே வந்து சேஃபஸ்ட் ஏர்லைன் அப்படின்னு குவான்டஸ் ஏர்லைன் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இது வரைக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் கூட நடந்ததில்லை. சின்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து 1921 இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் அண்ட் மைனர் ப்ராப்ளம்ஸ் கூட வந்ததே கிடையாது அந்த ஏர்லைன்ஸில். இப்போ வேர்ல்டு சேஃபஸ்ட் ஏர்லைன்னு குவான்டஸ் ஏர்வேஸை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 6 இருக்கிறது எமிரிட்ஸ். ஸோ எமிரிட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வந்து துபாயோட ஃப்ளைட்டு. இது ஆரம்பித்தது வந்து 1985 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எமிரிட்ஸ் ஏர்லைன்ஸில் 230 ஏர்க்ராஃப்ட்டுக்கு மேலே இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 1500 ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் ஆகுதான். இப்போ எவ்வளோ ஃப்ளைட்டை ட்ராவல் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஈச் வீக் ஒரு ஒரு வாரமும் 1500 ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கான் எமிரிட்ஸில். நெக்ஸ்ட் நம்பர் 5 இருக்க ஏர்க்ராஃப்ட் வந்து கேத்தே பசிஃபிக். கேத்தே பசிஃபிக் ஏர்க்ராஃப்ட் வந்து ஹாங்காங்கோட ஃப்ளைட் இது. ஸோ இது வந்து 200 டெஸ்டினேஷன் ட்ராவல் பண்ணுது வேர்ல்டு வைடு. நம்பர் 3 இருக்க ஏர்லைன்ஸ் வந்து ஏஎன்ஏ ஆல் நிப்பான் ஏர்வேஸ். ஸோ இந்த ஏஎன்ஏ ஏர்லைன்ஸ் வந்து ஜப்பானோட நாட்டோட சேர்ந்தது, ஓகேவா? இது வந்து 1952 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட்
இது வந்து 80 இன்டர்நேஷ்னல் ரூட்லேயும் 110 டொமஸ்டிக் ரூட்லேயும் ட்ராவல் ஆகுது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, போயிங் 787 அப்படின்ற ஒரு ஏர்க்ராஃப்ட் டைப். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டைப்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்னா, அது பார்க்கலாம், இப்போ பார்த்துருங்க. அப்போ தான் போயிங் 787 அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ அந்த போயிங் 787 ஏர்க்ராஃப்டை அதிகமாக வச்சுருக்க ஒரே ஏர்லைன்ஸ் வந்து இந்த ANA ஆல் நிப்பான் ஏர்வேஸ். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 2 இருக்கிறது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும், இது வந்து சிங்கப்பூர் நாட்டோட ஃப்ளைட்டு. இதை வந்து 1947 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அண்டு 1972 தான் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது ஃப்ளைட்டை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ ஏர்க்ராஃப்ட் இருக்குன்னா 139 அபோ ஏர்க்ராஃப்ட்டை வச்சுருக்காங்க, அண்ட் வந்து 137 டெஸ்டினேஷனுக்கு இந்த ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இதுதான் பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் எமிரேட்ஸ் தான் நம்பர் 1 நினச்சிட்ருப்பாங்க, அது கிடையாது. இந்த ஏர்லைன்ஸ் தான் நம்பர் 1, இது யாருக்குமே அவ்வளோவா தெரியாது. தட் இஸ் கத்தார் ஏர்வேஸ். இதுதான் வந்து டாப் 10 ஏர்க்ராஃப்டில் நம்பர் 1, வேர்ல்டுலே பெஸ்ட் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு கத்தார் ஏர்வேஸ் தான் அவார்டு வாங்கியிருக்கு. இன்னமும் வேர்ல்டுலே பெஸ்ட் ஏர்க்ராஃப்ட் கத்தார் ஏர்வேஸ் தான். அது ஏன் அப்படின்னா, அவங்களோட சர்வீஸ் அந்த மாதிரி. இப்போ மற்ற ஃப்ளைட்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் கிளாஸ் இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் இதில் போனால் தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் எக்கானமியில் நார்மல் சீட்டில் போகும்போது அந்த சர்வீஸ் வந்து நல்லா இருக்காது மற்ற ஃப்ளைட்ஸில் கம்பேர்ட் டு கத்தார் ஏர்வேஸ். ஸோ எக்கானமிலையும் அது இங்கே அவங்களோட சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் வந்து கத்தார் ஏர்வேஸ்க்கு இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த கத்தார் ஏர்வேஸ் வந்து எந்த நாட்டோடது அப்படின்னா கத்தார் நாட்டோடது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1994 ஃப்ளைட் ஆப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த ஏர்லைன்ஸோட ஃப்ளைட்டு எவ்வளோ இருக்குன்னா 237 மேலே இருக்குது. ஓகே, ஃப்ளைட்ஸு அண்ட் வேர்ல்டு வைடில் 172 டெஸ்டினேஷனுக்கு இந்த ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆகுது. டெஸ்டினேஷன் வந்து கம்மியாக இருந்தாலும் இல்லை ஃப்ளைட் சைஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த ஏர்லைன்ஸ் கொடுக்குற பெஸ்ட்டு சர்வீஸ்க்காக தான் இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு கத்தார் ஏர்வேஸ் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது டிக்கெட் புக் பண்ணால் கண்டிப்பாக வந்து எந்த ஏர்லைன்ஸ் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய்.